சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு பகவான் ரிஷப ராசியில் தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளார். இந்த ரிஷப ராசியிலேயே வக்ரகதி அடைவார். ரோஹிணி கார்த்திகை இந்த நட்சத்திர பாதங்களில் குரு பகவான் வக்ரகதி அடைந்து அதன் பின்னர் பிப்ரவரி 4ஆம் தேதி நேர்கதி அடைவார். அக்டோபர் 9ஆம் தேதி ஆரம்பிக்கும் இந்த வக்ர பெயர்ச்சியானது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். இந்த 4 மாதங்கள் குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்களை தரப்போகின்றார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கோச்சார பலன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 20%லேருந்து 30% வரைக்கும் தான் இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் இந்த கோச்சார பலன்கள் வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் கோச்சாரத்தில் வருகின்ற இப்போது சனி வக்ரமாக இருக்கிறது, அதே மாதிரி குரு வக்ரமாக இருக்கின்ற நிலை எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குருவோ சனியோ வக்ரமடைந்த நிலையில் இருக்கக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் அதிரடியாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதே மாதிரி குரு புக்தி நடக்குதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குரு தசையோ குரு புக்தியோ நடக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு, இந்த குரு வக்ரமாக இருந்தது அப்படின்னா சட்டுன சில மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்றது வேலை செய்யும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5 அதிபதி. ஸோ இவர் போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரம் அடைகின்றார். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ எது நடந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அதிகப்படியான அக்கறை இந்த காலகட்டத்தில் தேவை. நான் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவமனை செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. அதே மாதிரி பணத்தை திடீர்னு யாராவது ஒரு நபர்களுக்கு கடன் கேட்டு வராங்க அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் நம்பி இந்த காலகட்டத்தில் கொடுக்கறத கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் தவிர்க்கிறது அப்படின்றது நல்லது. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள், மனக்கசப்புகள், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்.